மாணவ மாணவியர்களுக்கு வணக்கம். எனது பெயர் மணிகண்டன், முதுகலை தாவரவியல் ஆசிரியர். இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு வைரஸ்களின் அளவும் வடிவமும். வைரஸ்கள் மிக நுண்ணிய துகள்கள். ஏன் மிக நுண்ணிய துகள்கள் அப்படின்னா, வைரஸ்களை எலக்ட்ரான் நுண்ணோக்கியில் மட்டுமே காண முடியும். இவை பாக்டீரியங்களை விட சிறியவை. ஒன் மார்க்கில் கேட்பாங்க, கீழ்கண்டவற்றுள் பாக்டீரியங்களை விட சிறியவை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, வைரஸ்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இதன் அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, 20 நானோமீட்டர் முதல் 300 நானோமீட்டர் வரை இதோட விட்டம் உடையது. ஒரு நானோமீட்டர் அப்படின்னா 10⁻⁹ மீட்டர். இதில் பாக்டீரியா பேஜுகள் அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, 10 நானோமீட்டர் முதல் 100 நானோமீட்டர் வரை இருக்குது பாக்டீரியா பேஜுகள். பாக்டீரியா பேஜுகள் அப்படிங்கிறது பாக்டீரியாக்களை கொல்லும் வைரஸ்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்டீரியாக்களை உண்ணக்கூடிய வைரஸ்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து டிஎம்வி, டொபாக்கோ மசைக் வைரஸ். இதோட அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, 300 × 20 நானோமீட்டர். அதாவது 20 நானோமீட்டர் அப்படிங்கிறது விட்டமும், 300 நானோமீட்டர் அப்படிங்கிறது நீளமும் உடையது. அடுத்தது பார்த்தோம்னா அதோட வகைகள் வந்து சொல்லியிருப்பாங்க. வைரஸ்களோட வகைகள் வடிவம் சீரமைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் வைரஸ்கள் 3 வகைகளாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வடிவம் கனசதுர வடிவம். கனசதுர வடிவம் எடுத்துக்காட்டு அடினோ வைரஸ், ஹெர்ப்ஸ் வைரஸ் அப்படின்னு ரெண்டு கொடுத்துருப்பாங்க. கனசதுர வடிவம்னா இப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு டைப் அடினோ வைரஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, கனசதுர வடிவத்தில் இருக்குது. இதுக்கு எடுத்துக்காட்டாக பார்த்தா அப்படின்னா ரெண்டு கொடுத்துருப்பாங்க, ஒன்று அடினோ வைரஸ், இன்னொன்று ஹெர்ப்ஸ் வைரஸ் கொடுத்துருப்பாங்க. கனசதுர வடிவத்துக்கு அடினோ வைரஸ் அப்படிங்கிறது வந்து சாதாரண சளியை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வைரஸ். சாதாரண சளி நமக்கு ஏற்படுது இல்லையா, அது வந்து இந்த அடினோ வகை வைரஸ் வகையை சார்ந்தது தான் ஏற்படுத்துது. அடுத்தது ஹெர்ப்ஸ் வைரஸ் அப்படிங்கிறது கொப்புள வைரஸ். நம்ம நாக்கில் லிப்ஸில் பார்த்தா அப்படின்னா சிவப்பு நிறத்தில் கொப்புளங்கள் வந்து எந்திரிக்குது. அதுக்கு காரணம் இந்த ஹெர்ப்ஸ் வைரஸ் தான். அடுத்து சுருள் வடிவம், எடுத்துக்காட்டு இன்ஃப்ளூயன்சா வைரஸ் ஒன்று டிஎம்யூ. டிஎம்யூனா புகையிலை மசைக் வைரஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இதில் எடுத்துக்காட்டு டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க, புகையிலை தேமல் வைரஸ் அதாவது மசைக் வைரஸ் தான் அப்படி சொல்லியிருக்காங்க. தமிழில் வந்து தேமல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதோடய இலைகளில் தேமல் மாதிரியான புள்ளிகளை வந்து ஏற்படுத்தும் இந்த வைரஸ். இந்த வைரஸ் பார்க்குறதுக்கு வடிவம் இப்படி இருக்குது, கோல் வடிவத்தில் இருக்கும். இதை வந்து பார்க்குறதுக்கு வாழையோட தார் மாதிரி இருக்கும். அந்த வாழையோட தாருங்கிறது எதுன்னு பார்த்தோம்னா புரத உரை. மேலே இருக்கக்கூடிய மரபு பொருளான ஆரியன்யாவை என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா சூழ்ந்து பாதுகாக்குது, புரத உரையினால் பாதுகாக்குது. அடுத்தது சிக்கலான அல்லது இயல்பற்ற வடிவம், எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா பாக்டீரியோ பேஜ், இன்னொன்று வாக்சினியா வைரஸ். இது பாக்டீரியா பேஜ் பார்த்தோம்னா சிக்கலான வடிவம், அதாவது தலைப்புரட்டை வடிவத்தில் இருக்கும். T4 பாக்டீரியா பேஜ் எடுத்துக்காட்டாக இதை சொல்லலாம். அடுத்து நாம் பார்க்க போகிறது வைரஸ்களின் பண்புகள். வைரஸ்கள் வந்து பொதுவாக நீங்கள் படித்திருப்பீங்க முன்னாடியே, வைரஸ்கள் வந்து உயிருள்ள மற்றும் உயிரற்ற இரண்டு வகையான பண்புகளையுமே பெற்றிருக்குது. அதனால தான் இது உயிருள்ள செல்கள் உயிரினங்களின் வகைப்பாட்டில் வந்து இதை சேர்த்துருக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, இதுக்கு ரெண்டு வகையான பண்புகளும் இருக்குது. உயிரற்ற பண்புகளும் இருக்குது, உயிருள்ள பண்புகளும் இருக்குது. அதனால தான் இதை வந்து அந்த வகைப்பாட்டில் வந்து சேர்க்கவே இல்லை, தனியாக தான் இதை வகைப்படுத்தியிருக்காங்க வைரஸ்களை. அதை அந்த உயிருள்ள பண்புகள் எப்படி இருக்கும், உயிரற்ற பண்புகள் எப்படி இருக்கும், ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நாம் இதில் பார்ப்போம். ஃபஸ்ட் நாம் பார்க்குறது உயிருள்ள பண்புகள். உயிருள்ள பண்புகளை ஃபஸ்ட்டு உட்கரு அமிலம். உட்கரு அமிலங்கிறது டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ. வைரஸ்கள் எப்போதுமே ஆர்என்ஏ வச்சுருக்கோம் இல்லைன்னா டிஎன்ஏ வச்சுருக்கோம். அதேமாதிரி புரதத்தையும் வச்சுருக்குது, புரதம் வந்து உற்பத்தி செய்யுது. அதாவது தான் வைரல் புரதம், வீரியான் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. சரி, அப்போ இதெல்லாம் வச்சுருக்கிறதுனால இது உயிருள்ள செல்களோட பண்புகளை சேருது. ஏன்னா உயிருள்ள செல்களில் கண்டிப்பாக இருக்கும் இது. அதேமாதிரி திடீர் மாற்றம் அடையும் திறன். திடீர் மாற்றம் அப்படின்னா என்ன அப்படின்னா, மரபுப்பொருட்களில் ஏதேனும் ஒரு பொருள் ஒரு ஏதேனும் ஒரு இடத்துல வந்து மாற்றம் நடந்துச்சு அப்படின்னா அதோட புரதம் உற்பத்தி திறன் என்ன பண்ணணும்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் மாறும். அப்போ ஒரு மாற்று வகையான புரதத்தை வந்து உற்பத்தி பண்ணும். உற்பத்தி பண்ணுறதுனால அது வந்து எப்படி இருக்கலாம்னு பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். அது மாதிரி திடீர் மாற்றம் அடையும் திறன் வந்து வைரஸ்களுக்கும் உண்டு. அதனால் அது உயிருள்ள பண்புகளையும் சேருது. உயிருள்ள செல்களுக்கு மட்டுமே பெருக்கமடையும் திறன். இது வந்து பெருக்கமடைகிறது வெளியில் இருக்கும்போது பெருக்கமடையாது, உள்ள ஒரு உயிருள்ள செல்களுக்கு உள்ளே பூந்தால் மட்டுமே தான் இது பெருக்கமடையும். அதனால் அது வந்து உயிருள்ள பண்புகளை சேரும்.
உயிரினங்களில் நோயை உண்டாக்கும் திறன். தாவரங்களில் நோயை உண்டாக்குது வைரஸ்கள், விலங்குகளில் நோயை உண்டாக்குது பாக்டீரியாக்களை கூட நோயை உண்டாக்குது. பாக்டீரியாக்களை தாக்கும் வைரஸ்கள் பாக்டீரிய பேஜ்கள் நம்ம சொன்னோம் இல்லையா. இந்த மாதிரி உயிரினங்களில் வந்து என்ன பண்ணுது, நோயை உண்டாக்கக்கூடிய திறன், அதனால் அது உயிருள்ள பண்புகளை சேருது. அடுத்து உறுத்துணர்வு உள்ளவை, மருந்துகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய திறன் வைரஸ்களுக்கு உண்டு, அதனால் அந்த உணர்வை வந்து உறுத்துணர்வுன்னு சொல்கிறாங்க. இரிட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். மருந்துகளுக்கு எதிரான தன்மையை வந்து பெற்றிருக்கும் வைரஸ்கள், அதனால் உறுத்துணர்வும் கொண்டது. அதை கண்டறியும் மருந்துகள் வந்து அதை கண்டறியக்கூடிய திறன் இருக்குது. அடுத்து குறிப்பிட்ட ஓம்புயிரி சார்பு கொண்டவை. அதனால் குறிப்பிட்ட ஓம்புயிரி சார்பு அப்படின்னா குறிப்பிட்ட உயிரினங்களில் மட்டுமே தாக்கக்கூடிய திறன் அதுக்கு இருக்குது வைரஸ்கள். இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தா அப்படின்னா கொரோனா வைரஸ் கூட இருக்குது, மனிதர்களை மட்டுமே தாக்கி அழிக்கிறது ஒழிஞ்சு எந்த விலங்குகளையும் அது தாக்கி அழிக்கல. அப்போ அதற்கு ஓம்புயிரி யார், நாம் மட்டும்தான், மனிதர்கள் மட்டுமே தான் அதுக்கு ஓம்புயிரியாக இருக்குது ஒழிஞ்சு வேற ஒரு ஓம்பிரிய நாடி செல்வதில்லை, விலங்குகளை இது வந்து பாதிப்பதில்லை. அது மாதிரி ஒவ்வொரு வைரஸுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஓம்பிரித்தன்மையை வச்சுருக்கும், அதனால் உயிருள்ள பண்புகளில் வந்து சேரப்படுகிறது. சரி, இப்போ தாவரங்களுக்கு ஒரு வைரஸ் நோய் உருவாகுது அப்படின்னா அந்த வைரஸ் நோய் வந்து மனிதர்களுக்கு உருவாகுமா அப்படின்னா வராது, விலங்குகளுக்கு உருவாகுமானா வராது. அதே விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வைரஸ் நோய் வந்து தாவரங்களுக்கு போகுமா அப்படின்னா கண்டிப்பாக தாவரங்களுக்கு வந்து என்ன பண்ணாது, அது பாதிக்காது. அதனால தான் இது வந்து குறிப்பிட்ட ஓம்பிரி தன்மை கொண்டது. அடுத்தது உயிரற்ற பண்புகள். உயிரற்ற பண்புகள் வந்து படிகங்களாக்க முடியும். படிகங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு உயிரற்ற பொருள். ஏன்னா நம்ம கூட படிச்சிருக்கோம், பல அணுக்கள் சேர்ந்தது ஒரு மூலக்கூறுன்னு படிச்சிருப்போங்க. அந்த மூலக்கூறுகள் பார்த்தா அப்படின்னா மூணாக பிரிச்சிருப்பாங்க. என்னென்னு பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அப்படின்னா கூழ்மமாகவும் படிகமாகவும் அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா கலவையாகவும் பிரிச்சிருக்காங்க. இது எல்லாமே உயிரற்ற பண்புகளை சேருது. அப்போ வைரஸ்களை வந்து படிகங்களாக பிரித்தெடுத்தவர் யார் அப்படின்னா டபிள்யூஎம் ஸ்டான்லி. அவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா முதன் முதலாக வந்து வைரஸ்களை வந்து படிகங்களாக பிரித்தெடுத்திருக்கார். அப்போ படிகங்களாக்கி காட்டியிருக்கார். அப்போ படிகங்கள் அப்படிங்கிறது உயிரற்ற பண்புகளை சாரும். வளர்ச்சிதை மாற்றம் காணப்படுவதில்லை, எல்லா உயிரினங்களிலும் வளர்ச்சிதை மாற்றம் காணப்படும். நாம் கூட முன்னாடி படிச்சுங்க வளர் மாற்றம் சிதை மாற்றம் அப்படின்னு படிச்சிருக்கீங்க. அப்போ இது அந்த வளர்ச்சிதை மாற்றம் வந்து உயிரினங்களில் காணப்படும் பொதுவாக, ஆனால் வைரஸ்களில் வந்து இது காணப்படுவது இல்லை. அடுத்தது ஓம்பியிருக்கு வெளியே செயல்படும் திறனற்றது. இன்னும் நான் படிச்சிருப்பேன், ஒரு ஓம்பியிரு செல்லுக்குள்ளே போனால் தான் ஒரு உயிர் செல்லுக்குள்ளே போனால் மட்டும்தான் அது பெருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது வெளியில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது பெருக்க முடியும், திறன் செயல்படும் திறனே இல்லை கிடையாது. தன்னிச்சையான செயல்பாடுகள் எதுவும் காணப்படாது. அதற்கு தேவையான புரதத்தை அதற்கு தேவையான பண்புகளை அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தா அப்படின்னா தானே வெளிப்படுத்தாது. ஓம்பியிரு செல்லுக்குள்ளுக்கு போனால் மட்டுமே தான் அந்த பண்புகளை என்ன பண்ணுறது வெளிப்படுத்துது. அதனால் அந்த செயல்பாடுகளும் தன்னிச்சையான செயல்பாடுகளும் இதுக்கு கிடையாது. ஆற்றல் வெளிப்படுத்தும் நொதிகளின் தொகுப்பு காணப்படுவதில்லை. அதனால் ஆற்றல் வெளிப்படுத்தும் பண்பு அப்போ இருக்குதா, எதில் இருக்குதா, அதாவது மற்ற உயிரினங்களுக்கு இருக்குதானா, மற்ற உயிரினங்களுக்கு இருக்குது ஆற்றலை வெளிப்படுத்தும் நொதிகளின் தொகுப்பு இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சுவாசித்தலின் போது என்ன பண்ணுறாங்க, குளுக்கோஸ் எடுத்துக்குது, குளுக்கோஸ் ஆக்சிஜனாக விட்டு என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா பிளக்குது. எப்படி பிளக்குதுன்னு பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடாகவும் நீராகவும் பிளக்குது, ப்ளஸ் எனர்ஜி. நீங்கள் கூட படிச்சிருப்பீங்க, அதாவது சுவாசித்தலின் ஒட்டுமொத்த சமன்பாடு அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ அதில் கொடுத்துருப்பாங்க ஆற்றல் வந்து 38 ATP ஆகவோ இல்லை அல்லது பார்த்தப்பன்னா 2900 கிலோஜூல் அப்படிங்கிறது வந்து ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறுலேருந்து கிடைக்குது அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அப்போ அந்த ஆற்றல் உற்பத்தி பண்ணுறதுக்கு என்ன தேவை தான், நொதிகளின் தொகுப்பு தேவை. அந்த குளுக்கோஸ் வந்து பிரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நொதிகள் தேவை. அப்போ அது மாதிரியான நொதிகளின் தொகுப்பு வைரஸ்களில் வந்து காணப்படுவதில்லை. அது சுவாசம் நடக்குமா அப்படின்னா வைரஸ்கள்லாம் சுவாசம் வந்து நடக்காது. அது மாதிரியான நொதிகள் அதனால் இது வந்து உயிரற்ற பண்புகளில் சேருது. அடுத்தது நாம் பார்க்குறது வைரஸ்களின் வகைப்பாடு. வைரஸ்களின் வகைப்பாடு பார்க்குறதுக்கும் முன்னாடி நாம் இன்னொன்று பார்க்க வேண்டியது இருக்குது. என்ன பார்க்க வேண்டியது இருக்குதுன்னா ஒரு ஜென்ரலாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை பார்த்தா மட்டும்தான் அடுத்தது என்ன பண்ண முடியும், அதை பற்றி நமக்கு புரிஞ்சு வைரஸ்களின் வகைப்பாட்டை நமக்கு முழுமையாக புரிஞ்சிக்க முடியும். அதனால் இந்த பாயிண்ட் புக்கில் இருக்காது, ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறீங்கன்னா கவனிக்கிறீங்க, அப்போ தான் அது தெரியும். சரி, இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது டயக்ராமில் பார்த்து டயக்ராமில் உங்களுக்கு பார்த்தோன்னா ஒரு செல் எந்த ஒரு தாவர செல்லாகட்டும் விலங்கு செல்லாகட்டும் கண்டிப்பாக அதில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா நியூக்ளியஸுங்கிறது இருக்கும், அதாவது உட்கருங்கிறது இருக்கும். அந்த உட்கருங்கிறது மிக முக்கியமான நுண்ணுறுப்பு. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம பண்புகளை கட்டுப்படுத்தக்கூடிய மரபணுக்கள் அதில் தான் இருக்குது. அது எது கொண்டிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குரோமோசம் கொண்டிருக்குது. அப்போ உட்கருக்குள்ளே தான் குரோமோசம் இருக்குது. அந்த குரோமோசம் செல் பகுப்பின் போது அதற்கான ஒரு வடிவத்தை பெற்றிருக்கும்.
இந்த டயக்ராமில் கொடுத்த மாதிரியான ஒரு வடிவத்தை பெற்றிருக்கும். இந்த வடிவத்தில் குரோமோசோமில் பார்த்தா அப்படின்னா இந்த வடிவத்தில் பெற்றிருக்கும். குரோமோசோமுக்குள்ளே தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தா அப்படின்னா டிஎன்ஏ இருக்குது. இந்த டிஎன்ஏ வந்து சுருள் வடிவத்தில் பெற்றிருக்குது, அதாவது இரட்டை இலையிலான டிஎன்ஏ உள்புறம் சுருள் வடிவத்துனா அதுலேயே ஆர்என்ஏவும் இருக்கும். அப்போ குரோமோசோம்கள் எதனால் ஆனது அப்படின்னு கேட்டாங்களா, டிஎன்ஏ ஆர்என்ஏ புரதத்தால் ஆனது. இப்போ டிஎன்ஏவிற்கும் ஆர்என்ஏவிற்கும் புரதம் இருக்கும். இது எல்லா உயிரினங்களிலும் பொதுவாக காணப்படுகிறது. ஓகேவா? அப்போ இந்த டிஎன்ஏ, அப்போ இந்த டிஎன்ஏவை அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டிஎன்ஏ டிஎன்ஏ வந்து இரட்டை இலையால் ஆனது. இரண்டு இலைகள் பார்த்தோம்னா ஒன்றுக்கொன்று எப்படி இருக்குது, பின்னி பிணைந்து காணப்படுகிறது. அந்த டிஎன்ஏ எதனால் ஆனது அப்படின்னா நியூக்ளியோடைடுகளால் ஆனது. அப்போ நியூக்ளியோடைட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் நான் கொடுத்துருக்கேன் பாரு, என்னா நைட்ரோஜனஸ் பேசஸ், அதாவது தமிழில் வந்து நைட்ரஜன் காரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. எஸ்னா சுகர், அதாவது ரைபோஸ் சுகர். அதை வந்து டிஎன்ஏவில் டிஆக்சி ரைபோஸ் சுகரும் ஆர்என்ஏவில் வந்து ரைபோஸ் சுகரும் வச்சுருக்கோம். அதனால தான் டிஎன்ஏவுக்கு வந்து டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்என்ஏ வந்து ரிபோ நியூக்ளிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிபோ ஆர் ரைபோ நியூக்ளிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரைபோ சர்க்கரை மட்டும்தான் அது வச்சுருக்குது, அது டிஆக்சி ரைபோ சர்க்கரை வச்சுருக்குது. சரி, இப்போ நியூக்ளியோடைட்னு என்னன்னா, ஒரு நைட்ரஜன் ஸ்பேஸ், அதாவது நைட்ரஜன் காரங்கள் ஒரு ரைபோ சர்க்கரை ஒரு பாஸ்பேட் சேர்ந்த அமைப்புக்கு பேர் தான் நியூக்ளியோடைட்னு சொல்கிறாங்க. சரி, இதில் நைட்ரோஜினஸ் காரங்கள் நைட்ரஜன் காரங்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்தா நான்கு வகையான நைட்ரஜன் காரங்கள் இருக்குது. ஒன்று அடினைன், இன்னொன்று தயமின், இன்னொன்று குவானைன், இன்னொன்று சைட்டோசியன். இது மாதிரி நான்கு வகையான நைட்ரஜன் காரங்கள் காணப்படுகிறது. இப்போ நம்ம இதில் நான்கு வகையான நைட்ரஜன் காரங்கள் காணப்படுறதுனால நான்கு வகையான நியூக்ளியோடைடுகள் உருவாகும். இப்போ அடினைன் நியூக்ளியோடைடு, தயமின் நியூக்ளியோடைடு, குவானைன் நியூக்ளியோடைடு, சைட்டோசின் நியூக்ளியோடைடு. எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா அப்படின்னா, அடினைன் நியூக்ளியோடைடு ப்ளஸ் என்ன சேருதுன்னா ஒரு ரைபோஸ் சர்க்கரை ப்ளஸ் என்னது ஒரு பாஸ்பேட். அப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோங்க, அடினைன் நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தோம்னா தயமின் நியூக்ளியோடைடு, என்ன வரும், தயமின் அப்படிங்கிற நைட்ரஜன் காரமும் ப்ளஸ் ஒரு சர்க்கரை முழுக்கும் ரைபோ சர்க்கரை முழுக்கும் ஒரு பாஸ்பேட்டும் சேரும். இது மாதிரி நான்கு வகையான நைட்ரஜன் காரங்கள் வந்து இதில் காணப்படுது. இதில் அடினைன் எப்போதும் அடினைன் நியூக்ளியோடைடு எப்போதும் எதோட இணை சேரும் அப்படின்னு பார்த்தோம்னா தயமீனோட தான் சேருது. அதே மாதிரி குவானைன் நியூக்ளியோடைடு எப்போதும் எதோட சேருதுன்னா சைட்டோசின் நியூக்ளியோடைடு தான் சேருது, ஆனால் இது முப்பிணைப்பால் சேர்கிறது. அப்போ அடினைனும் தயமீனும் இரட்டை பிணைப்புகளாலும் குவானைன் சைட்டோசினும் முப்பிணைப்புகளால் என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா சேர்க்கப்படுகிறது. இந்த அமைப்பு எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம், டிஎன்ஏவில் வரிசையாக காணப்படலாம். அப்போ அடினைன் தயமினோட சேருது, குவானைன் சைட்டோசினோட சேருது, அப்படியே வரிசையாக அமைஞ்சிருக்குது. சரி, இப்போ நியூக்ளியோடைடுனா என்ன, டிஎன்ஏ எதனால் ஆனது, நியூக்ளியோடைடுகளால் ஆனது. அதில் நியூக்ளியோடைடுங்கிறது என்னது, ஒரு நைட்ரஜன் காரமும் ஒரு ரைபோ சர்க்கரையும் ஒரு பாஸ்பேட்டும் சேர்ந்தது நியூக்ளியோடைடுன்னு நம்ம சொல்கிறோங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துங்க. அடுத்தது பார்த்தப்பனா டிஎன்ஏவுக்கு அடுத்தது ஆர்என்ஏ. ஆர்என்ஏங்கிறது ஓரிலை, அது ஈரிலை அமைப்பு, இது ஓரிலை, பொதுவாக இது ஓரிலை தான். டிஎன்ஏவும் பொதுவாக ஈரிலை தான், ஆனால் வைரஸ்கள் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். வைரஸ்களை ஓரிலை டிஎன்ஏவும் இருக்கும், ஈரிலை டிஎன்ஏவும் இருக்கும். அதே மாதிரி ஆர்என்ஏவிலையும் பார்த்தோம்னா ஈரிலை ஆர்என்ஏ இருக்கும், ஓரிலை ஆர்என்ஏ இருக்கும். இந்த டிஎன்ஏவுக்கும் ஆர்என்ஏவுக்கும் என்ன வந்து வேறுபாடு அப்படின்னு பார்த்தோங்க அப்படின்னா, இங்கே அதே நைட்ரஜன் காரங்கள் இருக்கும், பட் ஆனால் ஒரே ஒரு நைட்ரஜன் காரங்களுக்கு பதிலாக வேறு ஒன்று உட்காந்துருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே பாரு நான் எழுதியிருக்கேன், தயமின்க்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா யுராசில் இருக்குது. தயமினுக்கு பதிலாக யுராசில் காணப்படுகிறது. அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரென்ஸ், வேறுபாடு. அப்போ அது ஈரிலை வடிவம் கொண்டது, இது ஓரிலை வடிவம் கொண்டது. அதில் வந்து பார்த்தோம்னா நைட்ரஜன் காரம் அங்கே தயமின் இருக்குது, இங்கே என்னாகுது யுராசில் இருக்குது. அப்போ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று அடினைன், இன்னொன்று யுராசில், குவானைன், சைட்டோசின். இப்போ இது எப்படி இணை சேரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அடினைன் எப்போதும் எதோட இணை சேரும் அப்படின்னு பார்த்தோம்னா யுராசிலோடு சேரும். குவானைன் எப்போதும் எதோட சேரும் அப்படின்னு பார்த்தோம்னா சைட்டோசின். இது சேம் தான், ஆனால் இது மட்டும் மாறும் யுராசில். இது ஆர்என்ஏவுடன் தொடர்புடையது. ஓகே, அடுத்தது நாம் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
டிஎன்ஏ ஆர்என்ஏ ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சுக்கணும். எல்லா ஆர்என்ஏக்களும் எதுலேருந்து உருவாக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்ஏக்குள் இருந்தது மட்டுமே தான் உருவாக்கப்படுது. அது என்ன முறை மூலமானு பார்த்தோம்னா டிரான்ஸ்கிரிப்ஷன், அதாவது படியெடுத்தல் மூலமாக நடக்கிறது. இதில் டிஎன்ஏ ஆர்என்ஏவை மாறத்துக்கு படியெடுத்தல் மூலமாக நடக்குது. அப்போ அதில் தான் டயக்ராமில் இந்த சார்ட்டில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஎன்ஏ என்னது மூலமாக படியெடுத்தல் மூலமாக எம்ஆர்என்ஏவாக மாற்றப்படுகிறது. அப்போ இந்த பக்கம் பாரு, இதுதான் டிஎன்ஏ இரட்டை இலை, இது ஒரு இலை, அதே மாதிரி இது ஒரு இலை. ஒரு இலைக்கு என்ன பார்த்தோம்னா இன்னொரு இலைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா நிகராக இருக்கிறது. இப்போ அங்கே அடிநேன் இருக்குது, அங்கே தைமீன், இங்கே அங்கே அடிநேன் இருக்குது, அங்கே தைமீன் அப்படின்னு மாறி மாறி இருக்குதுல. இதில் உங்களுக்கு தெரியும். அப்போ ஃபஸ்ட்டு இலைக்கு பேர் சென்ஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வெளிப்பாடடையும் இலை அப்படின்னு அர்த்தம். வெளிப்பாடடையும் இலை, ஏன் அது வெளிப்பாடடையும் இலைனா இந்த இலையின் மூலமாக தான் என்ன பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா எம்ஆர்என்ஏ வந்து உருவாகுது. அதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள். டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொன்னால் தைமனுக்கு பதிலாக விராசி இருக்குதுன்னு சொன்ன முடியா. இப்போ இந்த பேர் பாருங்கள், இந்த மூணு, இந்த மூணு பேரும் பார்த்தீங்களா உங்களுக்கு புரியும். அடினைன், தைமின், குவானைன். இங்கே பார்த்தீங்கன்னா அடினைன், யுராசில், குவானைன். அப்போ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தோம்னா தைமனுக்கு பதிலாக என்ன இருக்குது, யுராசில் இருக்குது, அவ்வளோதான். மீதி எல்லாமே பாரு, இதோட இந்த இந்த சென்ஸ் ஸ்டாண்டும் இந்த எம்ஆர்என்ஏ ஸ்டாண்டும் பார்த்தோம்னா ஒரே மாதிரியே இருக்கும். தைமனுக்கு பதிலாக அங்கே விராசியில் இருக்கும், அவ்வளோதான். அப்போ படியெடுத்தல் மூலமாக இதோட அப்படி அதோடய காப்பி அப்படியே ஜெராக்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா எம்ஆர்என்ஏவுக்கு வந்து கொடுக்குது. அப்போ அதனால தான் அந்த ஆர்என்ஏவுக்கு பேர் எம்ஆர்என்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ஆர்என்ஏனா மெசஞ்சர் ஆர்என்ஏ, மரபு செய்திகளை கடத்துது. எங்கிருந்து அப்படின்னா டிஎன்ஏவிலிருந்து. இப்போ டிஎன்ஏவிலிருந்து மரபு செய்திகளை எடுத்துகிட்டு வர்றது எது அப்படின்னு பார்த்தோம்னா எம்ஆர்என்ஏ. அந்த எம்ஆர்என்ஏ எந்த முறை மூலமாக உருவாக்கப்படுது அப்படின்னா படியெடுத்தல் மூலமாக உருவாக்கப்படுகிறது. படியெடுத்தல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத, படியெடுத்தல் அப்படிங்கிறத என்னன்னு சொல்ல போகிறேன். படியெடுத்தல் அப்படின்னா டிஎன்ஏ, டிஎன்ஏங்கிறது இப்படி இரட்டை இலையாக இருக்குதுன்னு வச்சுக்கோ, இரட்டை இலை. இந்த டிஎன்ஏ என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இப்படி ரெண்டாக பிரியுது. அதில் ஒரு புது இலை உருவாகுது, அந்த புது இலை தான் எம்ஆர்என்ஏ. இதுதான் படியெடுத்தல் அப்படின்னு சொல்கிறோம், எம்ஆர்என்ஏ அப்படின்னு சொல்கிறோங்க. இப்போ படியெடுத்தல் மூலமாக இது வந்து என்ன பண்ணுது, நிகழுது. இப்படி தான் இங்கே படியெடுக்கப்படுகிறது. இப்போ படியெடுத்தல் மூலமாக எம்ஆர்என்ஏ உருவாக்கப்படுது. இந்த ஆர்என்ஏ, இந்த எம்ஆர்என்ஏவும் டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய அந்த சென்ஸ் ஸ்டாண்டும், அதாவது சென்ஸ் ஸ்டாண்டுங்கிறது அந்த வெளிப்பாடடைய நிலையும் ஒரே மாதிரியே இருக்கும். அடுத்தது பார்த்தப்பனா ஆன்டிசென்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்போம். ஆன்டிசென்ஸ் அப்படின்னா அதற்கு எதிரானது. இப்போ அடினைன் அப்படின்னா அது தைமின், இங்கே தைமின்னா அங்கே அடினைன். அப்போ அதற்கு எதிரான ஒத்து போகக்கூடிய அந்த இலை, அதனால் அது வந்து ஆன்டிசென்ஸ் இலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் ஆன்டிசென்ஸ் அப்படிங்கிறாங்கன்னா இது எம்ஆர்என்ஏவாக மாற்றமடையாது, இதுதான் எம்ஆர்என்ஏவாக மாற்றமடையும் இந்த இலை. இது இந்த எம்ஆர்என்ஏ இருந்தால் தான் புரதத்தை வந்து உற்பத்தி பண்ண முடியும். அப்போ புரதத்தை உற்பத்தி அடையும் திறன் வந்து எதுக்கு உண்டு அப்படின்னா சென்ஸ் ஸ்டாண்டுக்கு மட்டுமே உண்டு, அதாவது வெளிப்பாடு அடையும் திறனுக்கு மட்டுமே உண்டு, இலைக்கு மட்டுமே உண்டு. அதனால தான் இது வெளிப்பாடு அடையும் இலைன்னு சொல்கிறாங்க. வெளிப்பாடு அடையாத இலைங்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆன்டிசென்ஸ், ஆன்டிசென்ஸ் ஸ்டாண்ட், அதாவது வெளிப்பாடு அடையாத இலை அப்படின்னு அர்த்தம். சரி, அடுத்தது பார்த்தா அப்படின்னா இது எம்ஆர்என்ஏ. எம்ஆர்என்ஏ அடுத்தது எதோட சேர்ந்து அப்படின்னு பார்த்தா அப்படின்னா டிஆர்என்ஏயோட சேர்ந்து தான் புரதத்தை வந்து உற்பத்தி பெறுது. அதுக்கு பேர் டிரான்ஸ்லேஷன். அப்போ டிஆர்என்ஏயோட அதோட பணி என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா அமினோ அமிலங்களை கடத்துவது. அதனால தான் டிஆர்என்ஏன்னு சொல்கிறாங்க. டிஎன்னா டிரான்ஸ்ஃபர், டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ. டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏனா அமினோ அமிலங்களை கடத்துவதால் அதுக்கு என்ன பெரு டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ. அப்போ அது அமினோ அமிலங்களை தூக்கிட்டு வருது. எம்ஆர்என்ஏ வந்து மரபு செய்திகளை கடத்துது. அப்போ மரபு செய்திகளும் அமினோ அமிலங்களும் இணைந்து என்ன பண்ணுதுனா ஒவ்வொரு அமினோ அமிலமும் உன்னோட ஒன்று இணைஞ்சு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா பாலிபெப்டைடு வந்து உருவாக்குது. சரி, இது எப்படி அது வந்து உருவாக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ பாரு, அது ஒவ்வொரு கோடும் பார்த்தோம்னா ஜெனட்டிக் கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேர் ஏயுஜி, அதற்கு நிகரான ஒரு ஜெனட்டிக் கோடு எதுன்னு பார்த்தோம்னா யுஏசி.
யூஏசிங்கிறது மிதியோனைன் அப்படிங்கிற அமினோ ஆசிட்டை தூக்கிட்டு வரக்கூடிய ஒரு கோடான். இது வந்து ஆன்டி கோடான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் எம்ஆர்என்ஏ வந்து கோடான்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இது மெசேஜ், அதாவது டிஎன்ஏவிலிருந்து என்ன எடுத்துகிட்டு வருது, மரபு செய்தியில் எடுத்துகிட்டு வருது. அந்த மரபு செய்திகளுக்கு அந்த நியூக்ளியோடைடுகளுக்கு இணையான நியூக்ளியோடுகள் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டிஆர்என்ஏவில் கிடைக்குது. அதனால தான் அந்த கோடான் சொல்லுவாங்க, ஆன்டி கோடான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ இந்த ஒவ்வொரு கோடானும் பார்த்தப்போ ஆன்டி கோடானும் ஏதாவது ஒரு அமினோசிட்டி தூக்கிட்டு வருது. ஃபஸ்ட்டு பேர் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க மிதியோனைன், எம்இனா மிதியோனைன், எம்இடினா மிதியோனைன், கிளைசின், லியூசின், சீரைன், அஸ்பார்டிக் ஆசிட். இது மாதிரியான அமினோ ஆசிட் என்ன பண்ணுன்னு பார்த்தப்போனா ஒன்னோட ஒன்றா என்ன பண்ணுது, இணையுது. அது எந்த பாட்னாலன்னா பெப்டைடு பாண்டுனால இணையுது. அதனால தான் அதுக்கு பேர் பாலிபெப்டைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாலிபெப்டைடு அப்படிங்கிற ஒரு புரதத்தை உற்பத்தி பண்ணுது. திரும்ப ஒரு தகவல் சொல்கிறேன், டிஎன்ஏ எம்ஆர்என்ஏவாக மாறுவதற்கு படியெடுத்தல் அப்படிங்கிற முறை மூலமாகவும், எம்ஆர்என்ஏ புரதமாக மாறுவதற்கு மொழிபெயர்த்தல் அப்படிங்கிற மூலமாகவும் நடக்குது. சரி, இப்போ சென்சார்என்ஏ சென்ஸ் ஸ்டாண்ட்னா என்ன, ஆன்டி சென்ஸ் ஸ்டாண்ட்னா என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. சென்ஸ்னால் புரதத்தை உற்பத்தி பண்ணக்கூடியது, ஆன்டி சென்ஸ்னானது புரதத்தை உற்பத்தி பண்ண முடியாது. அதை வச்சு இன்னொன்று சொல் இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். இப்போ பாரு, இதில் ப்ளஸ் எஸ்எஸ்ஆர்என்ஏ மைனஸ் எஸ்எஸ்ஆர்என்ஏ கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ்னால் பாசிட்டிவ், அதாவது நேர். இந்த நேர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தாப்புனா, இது நேரடியாக புரதத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் உண்டு. அடுத்து பார்த்தப்போனா மைனஸ், மைனஸ் அப்படிங்கிறது எதிர்மறை. எதிர்மறைங்கிறது என்ன பண்ணாதுன்னு பார்த்தாப்புனா, நேரடியாக புரதத்தை உற்பத்தி பண்ணாது. ஃபஸ்ட்டு டிரான்ஸ்கிரிப்ஷன் படியெடுத்தல் மூலமாக நடந்து, அப்புறமா தான் மொழிபெயர்த்தல் மூலமாக வர புரதத்தை வந்து உற்பத்தி பண்ண முடியும். இப்போ இந்த ப்ளஸ்ஸுங்கிறது என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, சென்ஸு ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லலாம். அதாவது நாம் என்ன சொன்னோம் இல்லையா, வெளிப்பாடு அடையும் திறன் உண்டு. இது என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா, ரைபோசோம்குள்ளே போயிட்டு, இந்த ஆர்என்ஏ வந்து ரைபோசோம்குள்ளே போயிட்டு ரெடி டு மேக் ப்ரோட்டீன், ப்ரோட்டீன் உருவாக்குறதுக்கான திறன் ரெடியாக இருக்கும் இந்த ஆர்என்ஏ. ஆர்என்ஏ டிரான்ஸ்லேஷன் மூலமாக டைரெக்டாக நேரடியாக என்ன பண்ணுது, புரதத்தை வந்து உற்பத்தி பண்ணுது. இதை தான் வைரல் புரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. வைரல் ப்ரோட்டீன் இங்கிலீஷில் எழுதியிருக்கேன், தமிழில் வந்து வைரல் புரதம். அடுத்தது பார்த்தோம்னா நெகட்டிவ், அதாவது பார்த்தோம்னா நெகட்டிவ் அப்படிங்கிறது என்ன சொன்னோம், மைனஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, எதிர்மறை. சிங்கிள் சென்டர்ட் ஆர்என்ஏ, சிங்கிள் சென்டர்ட்னா என்ன சொல்லியிருக்கணும்னு, ஓரிலை ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது ரைபோசோமில் போனால் என்ன பண்ண முடியாது, ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ண முடியாது. அதனால தான் இன்ட்டுன்னு கொடுத்துருப்போம், ப்ரோட்டீனை புரதத்தை உற்பத்தி பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலமாக எந்த யூஸ் பண்ணி அப்படின்னா, ஆர்என்ஏ பாலிமரேஸ் முக்கியமான பாயிண்ட், ஆர்என்ஏ பாலிமரேஸ் அப்படிங்கிற நொதியை யூஸ் பண்ணி என்ன மாற்றுது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, அப்போ நேர்மறை இருக்கக்கூடிய ஓரிலை ஆர்என்ஏவாக மாறுது. அப்பாறமாக டிரான்ஸ்லேஷன் நடக்குது, வைரல் புரதத்தை வந்து உற்பத்தி பண்ண முடியுது. இது நேரடியாக வைரல் புரதத்தை உற்பத்தி பண்ணும், இது நேரடியாக வைரல் புரதத்தை உற்பத்தி பண்ண முடியாமல் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்கிரிப்ஷன் படியெடுத்தல் மூலமாகவோ, அப்பாறம்தான் மொழிபெயர்த்தல் மூலமாக வைரல் புரதத்தை வந்து உற்பத்தி பண்ண முடியும். இப்போ நமக்கு இதில் தெரிஞ்சிச்சு. இதை பற்றி தான், இதை புரிஞ்சாதான் நம்ம அடுத்தது நம்ம என்ன பண்ண முடியும்னா, வகைப்பாடு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா, இது புரத உற்பத்தி எப்படி நடக்குது, உயிரினங்களில், உயிருள்ள செல்களில், தாவரங்களிலையும் விலங்குகளிலையும் எப்படி புரத உற்பத்தி நடக்குது அப்படின்னா, ரைபோசோம்கள் மூலமாக தான் நடக்குது. புரத உற்பத்தி மையம் அப்படின்னு சொன்னால் ரைபோசோம்களை தான் சொல்லுவாங்க. இதில் பார்த்தோம்னா ரைபோசோம்கள் வந்து மிகச்சிறிய அலகு ஒன்று இருக்கும், பெரிய துணை அலகு ஒன்று இருக்கும். ஓகே, இதில் பார்த்தோம்னா எம்ஆர்என்ஏ வந்து நடுவில், நான் சொன்ன பார்பர் எம்ஆர்என்ஏ நடுவில் இருக்குது, டிஆர்என்ஏ வந்து அமினோ அமிலத்தை தீட்டு வருது. அமினோ அமிலங்கள் எல்லாம் வந்து என்ன இது செயின் மாதிரி உருவாகிருக்குது இல்லையா, அந்த செயின் மாதிரி, இந்த செயின் மாதிரி உருவாக்கிது. இந்த செயினை தானே சொல்லுவாங்க பாலிபெப்டைடு சங்கிலின்னு சொல்லுவாங்க. அப்புறம் டயக்ராம் கொடுத்துருக்காங்க, வளரும் பாலிபெப்டைட் செயின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டிஆர்என்ஏ அமினோமில் திட்டிட்டு வருது, எம்ஆர்என்ஏனா திட்டுது மரபு செய்திலே திட்டு வருது. எங்கேருந்து தூக்கிட்டு வருது அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்ஏவிலிருந்து தூக்கிட்டு வருது. சரி, அடுத்தது நாம் பார்க்குறது வைரஸ்களின் வகைப்பாடு. வகைப்பாட்டில் நம்ம பார்க்குறது கொடுத்துருப்பான், வைரஸ்களுக்கு பல்வேறு வகைப்பாடுகள் வெளிவந்த போதிலும் 1971 டேவிட் பால்டிமோர் வெளியிட்ட வகைப்பாடு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அவர் தான் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காரு, அதனால் அந்த பிறோட வகைப்பாட்டை மட்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க. இவ்வகைப்பாடு ஆர்என்ஏ பெருக்கமடையது, எப்படி பெருக்கமடையுது ஆர்என்ஏ அதை வச்சும், அதாவது இந்த மாதிரி பண்புகள், சில பண்புகளை வச்சு தான் வகைப்படுத்திருப்பாங்க. எந்த ஒரு வகைப்பாடுமே ஒரு சில பண்புகளை வச்சு வகைப்படுத்திருப்பாங்க. அது ஆர்என்ஏ எப்படி பெருக்கமடையுது, மரபணு தொகையும், மரபணு தொகையும் அப்படின்னா ஜீனம், உயிரினத்தில் காணப்படக்கூடிய மொத்த டிஎன்ஏக்களின் தொகுப்பு வந்து ஜீனம்னு சொல்லுவாங்க. இது மாதிரி வைரஸ் அப்படிங்கிறது ஒரு செல், ஒரு செல்லு. அப்போ செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மரபணுக்கள் என் எண்ணிக்கையை வச்சு தான் சொல்லுவாங்க ஜீனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜீனம்
இயற்கைத்தன்மை. அந்த இயற்கைத்தன்மை என்ன இருக்கலாம்னு பார்த்தா அப்படின்னா பருக்கொடுத்துருக்காங்க. ஓரிலை எஸ்எஸ்னா ஓரிலை சிங்கிள் ஸ்டாண்டர்ட், ஈரிலைனா டபுள் ஸ்டாண்டர்டு அப்படி இருக்கலாம். மரபணுக்கள் எப்படி இருக்கலாம், ஆர்என்ஏவாக இருக்கலாம் அல்லது டிஎன்ஏவாக இருக்கலாம், இது மாதிரியான வகைகள். அதே மாதிரி தலைகீழ் மாற்றத்திற்கான நொதி, அது இங்கிலீஷில் வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைகீழ் மாற்றம், அதாவது டிஎன்ஏவாக இருந்து ஒரு வைரஸில் டிஎன்ஏவாக இருந்துச்சுன்னா ஒரு ஓம்பியூர் செல்லுக்குள்ளே போகும்போது ஆர்என்ஏவாக மாறும். அது மாறத்துக்கு காரணம் இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ், அதாவது தலைகள் மாற்றத்துக்கான நொதி. அந்த நொதி மூலமாக என்ன பண்ண மாறும், ஒருவேளை வைரஸ் வந்து டிஎன்ஏவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஓம்பியூர் செல்லுக்குள்ளே போயிட்டு என்ன மாறும்னு பார்த்தோம்னா அது வந்து டிஎன்ஏவாக இருந்துச்சுன்னா ஆர்என்ஏவாக மாறும், ஆர்என்ஏ இருந்துச்சுன்னா டிஎன்ஏ மாறும். அதுக்கு பயன்படக்கூடிய நொதி தான் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் நொதி. இந்த நொதி எப்படி பயன்படுத்துதா அந்த வைரஸ் இல்லை பயன்படுத்தலையா அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சோம். ஓரிலை ஆர்என்ஏவாக இருந்துச்சுன்னா அது வெளிப்பாடு அடையும் அல்லது வெளிப்பாடு அடையாத பண்புகள் இருக்குது. அதான் நம்ம என்ன சொன்னோம் இல்லையா, சென்ஸு ஆண்டி சென்ஸு அது மாதிரியான பண்புகள் இருக்குதா அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு தான் அந்த வகைப்பாட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த வகைப்பாட்டில் வைரஸ்கள் 7 வகுப்புகளாக வகைப்படுத்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வகைப்பாட்டில் ஃபஸ்ட்டு வகுப்பு 1, வகுப்பு 1 பார்த்தப்போனா டபுள் ஸ்டாண்டர்ட், அதாவது டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ கொண்ட வைரஸ்கள். இந்த வைரஸ்களுக்கு எடுத்துக்காட்டாக எதை சொல்லியிருக்கோன்னா அடினோ வைரஸ் சொல்லியிருக்காங்க. நாம் என்ன சொன்னால் என்ன வைரஸ்கள், சளி, சாதாரண சளியை உண்டு பண்ணக்கூடிய வைரஸ்கள் தான் அடினோ வைரஸ்கள். அடுத்து வெளிப்பாடடையும் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ கொண்ட வைரஸ்கள். வெளிப்பாடடையும்னா சொல்லியிருக்கேன் சென்ஸ்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அப்போ சென்ஸ்னால் இந்த புரதத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய வைரஸ்கள், நேரடியாக புரதத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய வைரஸ் அப்படின்னு அர்த்தம். இது பார்வை வைரஸ், இது வந்து நாய்களில் டாக்கில் ஏற்படக்கூடிய ஒரு வைரஸ், அதாவது நாய்களில் ஒரு நோயை ஏற்படுத்தும். அதோட குடல் பகுதியில் பார்த்தா அப்படின்னா நான் அப்புறமா அது வந்து பிக்சர் காட்டினேன், இது முடிச்சுட்டு அப்படியே பிக்சர் அப்படியே வரிசையை காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இது நான் சொல்லிடுறேன், பார்வை வைரஸில் பார்த்தோன்னா நாய்களில் ஏற்படக்கூடிய வைரஸ்ஸு. அதேமாதிரி டபுள் ஸ்டாண்டர்ட், அதாவது டபுள் ஸ்டாண்டர்ட்னா ஈரிலை ஆரின்ஏ கொண்ட வைரஸ்கள் வந்து எடுத்துக்காட்டாக வந்து ரியோ வைரஸ்கள் கொடுத்துருப்பாங்க. இதை பற்றி நாம் பார்ப்போம். அப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈரிலை ஆர்என்ஏ ஃபஸ்ட்டு வந்து அப்படி வரிசை கொடுத்துருக்காங்க, ஈரிலை டிஎன்ஏ, ஓரிலை டிஎன்ஏ, அடுத்தது பார்த்தப்பன்னா இது ஈரிலை ஆர்என்ஏ, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ஓரிலை ஆர்என்ஏ. அப்போ ஓரிலை ஆர்என்ஏ கொண்ட வைரஸ்கள் ஆனால் இது என்ன சென்ஸ் வெளிப்பாடு அடையும், அப்போ நேரடியாக புரதத்தை என்ன பண்ணுவோம் உற்பத்தி பண்ணுவோம், இது டோக்கா வைரஸ்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டாக. அடுத்தது பார்த்தப்பன்னா வகுப்பு 5, வெளிப்பாடு அடையாத ஓரிலே ஆர்என்ஏ கொண்ட வைரஸ்கள். வெளிப்பாடு அடையாதுன்னா என்னது, நேரடியாக புரதத்தை உற்பத்தி பண்ண முடியாத வைரஸ்கள். அப்புறமா தான் என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு படியெடுத்தல் மூலமாக அப்புறமா அது மொழிபெயர்த்தல் மூலமாக தான் புரதத்தை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய வைரஸ்கள், ரேப்டோ வைரஸ்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேப்டோ வைரஸ்கள்னால் ரேபிஸ், ரேபிஸ் வந்து வெறிநாய்க்கடி உருவது இல்லையா, அந்த வெறிநாய்க்கடி உண்டான வைரஸ்கள் இந்த வகையை சேரும். அடுத்து வெளிப்பாடு அடையும், வெளிப்பாடு அடையும் அப்படின்னா சென்ஸு இருக்குது, என்ன ஆர்என்ஏ அப்படின்னு பார்த்தோம்னா அதே என்னது ஓரிலே ஆர்என்ஏ தான், ஆனால் என்ன வச்சுருக்குதுன்னா ப்ளஸ் ஒரு முக்கியமான பொருள் வச்சுருக்குது, ஆர்டி. ஆர்டினா அது ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் சொன்னோம் இல்லையா, தலைகள் மாற்றத்திற்கான நொதி, அந்த நொதியை வச்சுருக்குது. இப்போ இந்த வைரஸ்கள் வந்து வாழ்க்கை சுழற்சியில் பண்ணால் டிஎன்ஏவுடன் பெருக்க முடியும்னு சொன்னோம், நான் சொன்னேன் இல்லையா, ஆர்என்ஏ வந்துச்சுன்னா கண்டிப்பாக தானே மாற்றுவோம், டிஎன்ஏவை மாற்றி டிஎன்ஏவுடன் சேர்ந்து என்ன பண்ண ஓம்பியூர் செல்லில் பெருக்க முடியக்கூடிய திறன் இருக்குது. இதுக்கு எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா ரெட்ரோ வைரஸ், ரெட்ரோ வைரஸுக்கு எடுத்துக்காட்டு எது பார்த்தோம்னா ஹெச்ஐவி, ஹெச்ஐவி வரும் ரெட்ரோ வைரஸா, ரெட்ரோ வைரஸ் இந்த வைரஸில் பார்த்தோம்னா ஆர்என்ஏ இருக்குது. ஆர்என்ஏ என்ன மாறும்னு பார்த்தோம்னா ஓம்பியூர் செல் மனிதன் செல்களுக்குள்ளே போன ஒன்று என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா அது டிஎன்ஏ வார் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் மூலமாக இந்த நொதி மூலமாக என்ன பண்ணுதுன்னு டிஎன்ஏவை மாறி நம்ம சில டபிள்யூபிசி ஒவ்வொரு டபிள்யூபிசினா இந்த வெள்ளை அணுக்கள் என்ன பண்ணுது கொண்டுகிட்டே வரும், கொண்டுகிட்டே வரதுனால அதனோட நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி என்ன பண்ணுதுன்னு பார்த்தா குறைக்குது. அதனால தான் எய்ட்ஸுக்கு வந்து அக்யூர்டு இம்யூனோ டிஃபிஷியன்சி சின்ட்ரோம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா தமிழில் வந்து பெறப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாட்டு நோய் அப்படின்னு பேர். அப்போ நாம் ஏற்கனவே வச்சிருக்கக்கூடிய டபிள்யூபிசி தான் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குறது, அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடிய நோய் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது டபுள் ஸ்டாண்டர்டாக டிஎன்ஏ, டபுள் ஸ்டாண்டர்ட்னு என்ன சொன்னோம் ஈரிலை டிஎன்ஏ, ஈரிலை டிஎன்ஏ என்ன வச்சுருக்குது ஆர்டி வச்சுருக்குது, ஆனால் இங்கே டிஎன்ஏ வச்சுருக்குது, அந்த டிஎன்ஏவை என்ன மாற்றும் ஆர்என்ஏவை மாற்றும். அப்போ கொடுத்துருப்பாங்க ஆர்டி கொண்ட வைரஸ்கள் வாழ்க்கை சுழற்சியில் ஆர்என்ஏவுடன் பெருக்கமடையும். அப்போ இது வாழ்க்கை சுழற்சியில் என்ன அதோடு சேர்ந்து பெருக்க முடியும்னா ஆர்என்ஏவுடன் சேர்ந்து பெருக்க முடியக்கூடிய திறன் இருக்குது. இது அப்பாட்னா வைரஸ்னு கொடுத்துருப்பாங்க, அப்பாட்னா வைரஸ்ங்கிறது ஹெப்பாடைட்டிஸ் பி வைரஸ், இந்த பி வைரஸ் வந்து கல்லீரல் அலர்ஜி நோயை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு வைரஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் காமாலையை வந்து இது ஜாண்டிஸுக்கும் ஒரு முக்கியமான காரணமாகவும் இந்த வைரஸ் வந்து இருக்குது, ஹெப்பாடைட்டிஸ் பி வைரஸ். அதனால் இது மாதிரி வைரஸ்க்கான எடுத்துக்காட்டுலாம் இப்போ நான் காமிக்கிறேன்.
ஃபஸ்ட் நம்ம பார்க்குற சொன்னால் அடினோ வைரஸ் சொன்னோம், சளிக்காய்ச்சலை உண்டு பண்ணக்கூடிய வைரஸ் அப்படின்னு சொன்ன முடியும். அது இந்த வைரஸ் ஒரு காமன் கோல்டு பிராஞ்சைடிஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பிராஞ்சைடிஸ் அப்படின்னா மூச்சு குழல் பாதை, அந்த பாதை இருக்குது இல்லையா, அந்த பாதையில் வந்து சளி அடைச்சிக்கும், அதுதான் பிராஞ்சைடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீவர் ஏற்படுத்துறது, நிம்மோனியா காய்ச்சல், இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் எல்லாமே அது அடினோ வைரஸ்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தோம்னா கெப்பாட்டினோ வைரஸ் அப்படின்னு சொன்ன முடியா, கப்பானா வைரஸ் அப்படிங்கிறது வந்து ஹெப்பாடைட்டிஸ் பி வைரஸ், கல்லில் அலர்ஜினை ஏற்படுத்துது. அதில் பார்த்தோம்னா உங்களுக்கு டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க, ஒரு கண் உயிருக்கு வந்து இருக்குது மஞ்சளாக இருக்குது, மஞ்சள் காமாலை ஏற்படுத்தும், கல்லீரல் அலர்ஜினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வைரஸ். நெக்ஸ்ட் வைரஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா பார்வோ வைரஸ். பார்வோ வைரஸ் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னால் நாய்களில் ஏற்படுத்தக்கூடியதுன்னு, நாய்களோட குடல் புயதில் பார்த்தா அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய கோழைப்படலத்தை என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா அதை வந்து கோழைப்படலத்தை தாக்குறதுனால காயம் ஏற்படுத்தி டயரியா, அதாவது வயிற்றுப்போக்கை, தீவிர வயிற்றுப்போக்கை வந்து நாய்களில் வந்து ஏற்படுத்தும். அதனால் நாய் வந்து மிகவும் சோர்வடைஞ்சு லாஸ்ட்டாக இறக்கக்கூடிய கண்டிஷனுக்கு கூட போகும். இது வந்து பார்வோ வைரஸ்க்கு எடுத்துக்காட்டா. அடுத்து பார்த்தோன்னா ரியோ வைரஸ். ரியோ வைரஸ் பார்த்தா அப்படின்னா நிறையா வகையான நோயை வந்து ஏற்படுத்துது. அது வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தையும் அஃபெக்ட் பண்ணுது, அதே மாதிரி டயாபெட்டிஸ் மெலிடிஸுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா ரெஸ்பிரேட்டரி இல்னஸ், அதாவது பார்த்தோம்னா மூச்சுத்திணறல், இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்துது. குடல் பகுதியிலையும் என்ன பண்ணுன்னு பார்த்தோம்னா பிரச்சனை ப்ராப்ளத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு வைரஸ் ரியோ வைரஸ். அடுத்து பார்த்தோம்னா ரேபிஸ். ரேபிஸ் பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு தெரியும் வெறி நாய்க்கடி அப்படிங்கிறது, நாய்கள் மூலமாக அந்த வைரஸ் வந்து நாய்கள் இருக்கிறதுனால நாயில் வந்து நமக்கு அடிச்சிச்சுன்னா அந்த வைரஸ் என்ன பண்ணுது, நமக்கு ஸ்ப்ரெட் அவுட், நமக்கு ஈஸியாக என்ன பண்ணுது, பரவுது, வெறி நாய்க்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து இதனால் வரக்கூடிய சிம்டம்ஸ் கூட, அதாவது அறிகுறி கூட என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா வெறி நாய்க்கடி ஹைட்ரோபோபியா அப்படிங்கிறத வந்து டெவலப் ஆகும். ஹைட்ரோபோபியா அப்படின்னா நீரை வெறுக்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் டெவலப் ஆகும். இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அடுத்து ரெட்ரோ வைரஸ் நான் சொன்ன எக்ஸாம்பிள் வந்து ஹெச்ஐவி வைரஸ் அப்படின்னு, ஹெச்ஐவி வைரஸ் ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அது மனிதனோட நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடிய வைரஸ் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா டபிள்யூபிசி தாக்கி அளிக்குது இல்லையா, அதனால் அது முக்கியமாக பார்த்தோம்னா டீசல்களை தாக்கி அளிக்குது. அதை கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஒயிட் பிளட் செல்ஸ், த ஹெல்ப் ஆஃப் ஒயிட் இன்ஃபெக்ஷன், அதையே தாக்கி என்ன பண்ணுறது அழிக்குது. டீனா தைமிக் லிம்போசைட் அப்படின்னு சொல்லுவாங்க, தைமிக் லிம்போசைட்டுகள் அந்த தாக்குகளையே தாக்கி அளிக்கிறதுனால அது வைரஸுக்கு எதிரானது, அந்த செல்கள் அந்த செல்களையே தாக்கி அளிக்குது, அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா குறையுது. இப்படி வைரஸ்களோட வகைப்பாடுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வைரஸ்களின் மரபணு தொகையம், அதாவது ஜீனோம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இரண்டு வகையான உட்கரு அமிலங்களில் வைரஸ்கள், இரண்டு வகையான உட்கரு அமிலங்களில் வைரஸ்கள் ஆர்என்ஏ அல்லது டிஎன்ஏவை ஒன்றை மட்டுமே கொண்டிருக்கும், இதை ஒன்று மட்டும்தான் கொண்டிருக்கோம். நம்ம என்ன சொன்ன மாதிரி தான், ஒரு வைரஸில் ஆர்என்ஏ காணப்படுச்சுன்னா டிஎன்ஏ இருக்குது, டிஎன்ஏ காணப்படுச்சுன்னா ஆர்என்ஏ இருக்குது, இதோ ஒன்றை மட்டுமே கொண்டிருக்கும். வைரஸ்களில் காணக்கூடிய உட்கரு அமிலங்கள் நீண்ட இலை போன்ற வட்டமாக இருக்கும். பொதுவாக உட்கரு அமிலங்கள் எப்படின்னு பார்த்தோம்னா ஒரே அழகாக காணப்படுகிறது. அதனால் ஒரே அழகாக அப்படின்னு பார்த்தோம்னா தொடர்ச்சியாக இருக்கும், அது நீட்டமாக இருந்தாலும் சரி வட்ட வடிவமாக இருந்தாலும் சரி தொடர்ச்சியாக இருக்கும், எங்கேயும் கட்டாகாமல் இருக்கும். ஆனால் அந்த காயக்கைலை வைரஸ்களிலும் இன்ஃப்ளூயன்சா வைரஸ்களிலும் மட்டும் உட்கரு அமிலம் எப்படின்னு பார்த்தோம்னா சிறு சிறு துண்டுகளாக இருக்கும், இது மட்டும்தான் தவிர்க்கப்பட்டது, மீது எல்லாத்துலேயுமே நீண்ட இலை போன்ற அல்லது வட்டமாகவும் இருக்கும். அடுத்தது டிஎன்ஏவை கொண்டுள்ள வைரஸ்கள் டிஆக்சி வைரஸ்கள். ஏன் அப்படின்னா டிஎன்ஏவுக்கு நம்ம விரிவாக்கம் என்ன சொன்னோம், டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் அமிலம் அப்படின்னு சொன்னோம். அப்போ சர்க்கரை வந்து என்ன கொண்டுள்ளது, டிஆக்சி ரைபோ சர்க்கரை கொண்டுள்ளதுனால அது டிஆக்சி வைரஸ் அப்படின்னும், ஆர்என்ஏ வந்து ரைபோ ரைபோ சர்க்கரை கொண்டிருக்கிறதுனால ரிபோ வைரஸ்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. பெரும்பாலான விலங்கு மற்றும் பாக்டீரியா வைரஸ்கள் டிஎன்ஏ வைரஸ்கள் தான், இது முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. எல்லா விலங்கு அல்லது பாக்டீரியா வைரஸ்களும் டிஎன்ஏவை தான் கொண்டிருக்கும், பட் ஆனால் ஹெச்ஐவி மட்டும் விலங்கு வைரஸாக இருந்தாலும் எதை வச்சுருக்கோம்னு பார்த்தோன்னா ஆர்என்ஏ தான் வச்சுருக்குது, இது மட்டும் தவிர்க்கப்பட்டது அதில். அதேமாதிரி தாவர எல்லா தாவர வைரஸ்களும் எதனாலானது, வைரஸ்களின் ஜீனோம் எதனாலானது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்என்ஏவை கொண்டிருக்கும், ஆனால் காலிஃப்ளவர் தமிழ் வைரஸ் மட்டும் டிஎன்ஏவை கொண்டிருக்கும். இதெல்லாம் வன்மார்கள் கேட்கலாம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லா தாவர வைரஸ்களிலும் பொதுவாக காணப்படக்கூடிய மரபணு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம் நம்ம, ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லுவோங்க. காலிஃப்ளவர் தாமல் வைரஸ்களில் காணப்படும் மரபணு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷனில் டிஎன்ஏ ஆர்என்ஏன்னு கேட்டாங்கன்னா என்ன எழுதுவீங்க, டிஎன்ஏ அப்படின்னு எழுதுவீங்க. இதே மாதிரி கொஸ்டின் கேட்கலாம், அதனால் அதை ஒருத்தவங்க பார்த்து வச்சுக்கோங்க. உட்கரு மிலங்கள் ஓரில் அல்லது ஈரலையால் ஆனது நமக்கு தெரிஞ்சது தான், அதாவது டிஎன்ஏ ஆர்என்ஏங்கிறது ஓரில் அல்லது ஈரலையால் ஆனது. உட்கரு மிலங்கள் அடிப்படையில் வைரஸ்களை நான்கு வகையாக பிரிக்கிறாங்க, இன்னும் சொன்னதே தான், ஓரிலே டிஎன்ஏ, ஈரலே டிஎன்ஏ, ஓரிலே ஆர்என்ஏ, ஈரலே ஆர்என்ஏ, ஒவ்வொன்றுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க. ஓரிலே டிஎன்ஏ வைரஸுக்கு பார்வோ வைரஸ்கள், அதான் நாய்களில்
குடல்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புன்னு சொன்னோம் இல்லையா அது. அதே மாதிரி ஈரலி டிஎன்ஏ வைரஸ்களுக்கு வந்து பாக்டீரியா பேஜ்கள் சொல்கிறாங்க, அதாவது பாக்டீரியாக்களை கொள்ளும் வைரஸ்னு சொன்னோம் இல்லையா அது. அதே மாதிரி ஓரிலி ஆர்என்ஏ வைரஸ்களுக்கு வந்து டிஎம்வி வைரஸ்கள், டபாக்கோ மசைக் வைரஸு. அதே மாதிரி ஈரலி ஆர்என்ஏ வைரஸ்களுக்கு எடுத்துக்காட்டால் காயக்கலலை வைரஸ். இந்த காயக்கலலை வைரஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா கட்டி உண்டு பண்ணக்கூடிய தாவரங்களில் வந்து நோயை ஏற்படுத்தி கட்டிகளை வந்து இலையில் வந்து கட்டிகளை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வைரஸ்ஸு. அதனால தான் இது வந்து காயக்கலலை வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஜீனோம் வந்து வந்து ஈரலை ஆர்என்ஏவால் ஆனது. சரி, அடுத்து நாம் பார்க்குறது புகையிலை தேமல் வைரஸ். புகையிலை தேமல் வைரஸ் 1892 டிமிட்ரி ஐவனோஸ்கி என்பவரால் நோயுற்ற புகையிலை தாவரத்திலிருந்து கண்டறியப்பட்டது. இப்போ இவர் எப்படி டிமிட்ரி ஐவனோஸ்கி எப்படி வந்து இது வந்து கண்டுபிடிச்சார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே சொன்னோம் இல்லையா வைரஸ்கள் வந்து பாக்டீரியாவுடைய சிறியவை அப்படின்னு சொன்னது. அது யார் சொன்னார் அப்படின்னா, அதுவும் இவர் ஐவனோஸ்கி தான் சொன்னார். அவர் எப்படி சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா, புகையிலை தேமல் வைரஸ்லேயே அந்த இலை சாறை எடுத்து பாக்டீரியா வடிகட்டி மூலம் வடிகட்டினார். பாக்டீரியா வடிகட்டிங்கிறது ஃபில்டர் பேப்பர், பாக்டீரியா ஃபில்டர் பேப்பர் ஒன்று இருக்கும், அதை வடிகட்டினார். பாக்டீரியா வடிகட்டி மூலம் வடிகட்டி, ஏன்னா பாக்டீரியா வடிகட்டி மூலம் எந்த ஒரு இது வடிகட்டினாலுமே அந்த வடிகட்டி வடியிலே என்ன பண்ணுவோம், அந்த பாக்டீரியா வந்து நின்றுக்கும். ஏன்னா அந்த அது அந்த அது இப்போ நுழையக்கூடிய அந்த துளை வந்து அதை விட கம்மியாக இருக்கும். அதனால் வந்து என்ன பண்ணுது, பாக்டீரியா வந்து வடியிலே நின்றுக்கும். அப்போ அந்த என்ன பண்ணார், பாக்டீரியா வடிகட்டி மூலம் வடிகட்டி அந்த சாறை எடுத்து திரும்ப என்ன பண்ணார், ஒரு நோய் இல்லாத தாவரத்து மூலம் தெளித்தினார். அந்த தாவரத்துக்கு நோய் வந்துருச்சு. அப்போ அந்த தாவரத்துக்கு நோய் வந்துருச்சு அப்படிங்கிறது இது கன்ஃபார்ம் பண்ணிட்டார். இது கண்டிப்பாக என்ன இல்லை அப்படின்னா, பாக்டீரியா இல்லை, பாக்டீரியாவோட ஏதோ ஒரு சிறிய உயிரி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சார். அதனால தான் வந்து பாக்டீரியாக்களை விட சிறியது அப்படின்னு சொன்னவர் வந்து டிமிட்ரி ஐவனோஸ்கி அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஓகேவா, அவர் தான் இந்த புகையிலையில் வந்து தேமல் வைரஸ் வந்து இருக்குது, நோயுற்ற புகையிலை தாவரத்துலேருந்து இந்த வைரஸ் வந்து இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சது. அதனால தான் அது பேர் அவர் பேர் அவர்களை போட்டிருக்காங்க. இது எதன் மூலமாக பறக்க எது இப்படி பரப்படுது, ஒரு தாவரத்துலேருந்து இன்னொரு தாவரத்துக்கு எப்படி பரவப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு கடத்திகள் மூலமாக, ஒன்று வெட்டுக்கிளி, இன்னொன்று இந்த செடிப்பேன். இந்த செடிப்பேனும் வெட்டுக்கிளியும் பார்த்தோம்னா ஒரு தாவரத்தை வந்து கடிக்கும், இலை பகுதி வந்து கடிக்கும், வெட்டுக்கிளியெலாம் பார்த்தீங்கன்னா கடிக்கும். அப்போ நோயுற்ற ஒரு தாவரத்தை கடிச்சிட்டு நோயில்லாத ஒரு தாவரத்தை போய் திரும்ப கடிக்கும்போது ஈஸியாக வைரஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, ஒரு தாவரத்துலேருந்து இன்னொரு தாவரத்துக்கு என்ன பண்ணுறது, ஈஸியாக பரவுது. முதன்முதலாக கண்ணுக்கு புலப்படக்கூடிய நோயின் அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இலைகளில் பார்த்தோம்னா நரம்பிடின் பச்சை சோகை என கூறலாம். ஏன்னா நரம்படை பச்சை சோகை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இலைகளில் பார்த்தோம்னா நரம்புகள் தோன்றும். இதுதான் வந்து புகையிலை தேமல் வைரஸ் நோய் ஏற்படுத்துறது. இப்போ இதில் பார்த்தோம்னா நரம்பு அப்படின்னு சொன்னால் எதை சொல்லுவாங்க, இது ஒரு நரம்பு, அதேமாதிரி இது ஒரு நரம்பு. இந்த நரம்புக்கும் நரம்புக்கும் இடையில் பார்த்தோம்னா வெள்ளை கலர் வெள்ளை கலரில் ஒரு புள்ளி புள்ளியாக தோன்றுது. அந்த புள்ளி தோற்றம் என்னான்னு பார்த்தோம்னா, அதில் பச்சையம் இலத்தல், அதில் பச்சையம் இழக்கப்படுகிறது. அதனால தான் அது பேர் பச்சைய சோகை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பச்சையம் இழந் பச்சையம் இருந்துச்சுன்னா எப்படி பார்த்தோன்னா, நிறமையை அந்த பச்சை நிறமி இருக்கிறதுனால அதெல்லாம் பச்சை கலராக தெரியும் அந்த இலை. அதை பச்சை நிறமி இல்லாதனால எப்படி இது வெண்மை நிறத்தில் தெரியுது. அதனால தான் நரம்புக்கு இடையில் பச்சை அந்த வெள்ளை நிற புள்ளிகள் தோன்றதுனால நரம்பிடை பச்சை சோகை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் பார்த்தோம்னா மஞ்சள் மற்றும் பச்சை கலந்த நிற திட்டுகள் வந்து அதுலேயும் காணப்படுது அப்படிங்கிறது அதில் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நோயோட அறிகுறி. எந்த நோயோட அறிகுறி அப்படின்னு பார்த்தோம்னா புகையிலை தேமல் வைரஸோட அறிகுறி. இப்போ புகையிலை தாவரத்துலேருந்து கண்டுபிடிக்கும் சொன்னோம், நரம்புடைய அச்சை ரத்த சோகையும் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொன்னோம். அதேமாதிரி இப்போ குறிப்பிட்ட மஞ்சள் மற்றும் பசுமை நிற தேமல் புள்ளிகள் இலைகளில் காணப்படுது. இதெல்லாம் வந்து அதோட அறிகுறி. அப்போ டூமர்கள் கேட்கலாம், என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா புகையிலை தேமல் நோயின் அறிகுறிகளை எழுதுக அப்படின்னு கேட்கலாம். டூமர் திரும்ப கேட்டாங்களா கேட்கலாம். அடுத்து பார்த்தோம்னா உருகுலைந்த கீழ் நோக்கி படிந்த இளம் இலைகள் தோன்றுவதால் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த புகையிலை தாவரத்தில் பார்த்தோம்னா இளம் இலைகள் எப்படின்னு பார்த்தோம்னா அப்படியே சுருண்ட வடிவத்தில் விரியாமல் அப்படியே சுருண்டு போய் என்ன பண்ணுறது, கீழ் நோக்கி மடிஞ்சிருக்கு, உருகுலைந்திருக்குது. இதனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தாவரத்தோட வளர்ச்சி குன்றி மகசூல் ஏற்படுது. அப்போ வளர்ச்சி அடையாது, இளம் இலைகள் வந்து தோன்றாது. ஏன்னா புகையிலையில் நமக்கு மகசூல் அப்படிங்கிறது என்னது, இலை தான். அப்போ இலையே என்ன பண்ணுது, உருகுலைந்து போகிறதுனால புதிய இலைகள் தோன்றதுனால மகசூல் என்ன பண்ணுது, குறைக்கப்படுகிறது. அடுத்து நாம் பார்க்குறது அமைப்பு, புகையிலை தேமல் வைரஸோட அமைப்பு நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே சொன்னோம் வைரஸில் எதன் மூலமாக தான் பார்க்க முடியும்னு சொன்னோம், எலக்ட்ரான் நுண்ணோக்கி. எலக்ட்ரான் நுண்ணோக்கி இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, இங்கிலீஷில் வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து மின்னணு நுண்ணோக்கி. மின்னணு நுண்ணோக்கி பயன்படுத்தி மேற்கொண்ட ஆய்வு
புகையிலை தேமல் வைரஸ் எந்த வடிவத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கோல் வடிவ அமைப்பை பெற்றுள்ளது என உறுதி செய்யப்படுகிறது. அதில் பார்த்தோம்னா சுருளமீவு இந்த வைரஸ் பார்த்தோம்னா அளவு எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா இதில் தப்பாக கொடுத்துருப்பாங்க. ஏற்கனவே நாம் சொல்லியிருப்போம், என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா 300 × 20 நானோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதனால் இது வந்து தப்பு, அதை எழுதிக்கோங்க. இதன் மூலக்கூறு எடை பார்த்தோம் அப்படின்னா 39 × 10⁶ டால்டன்கள் ஆகும். மூலக்கூறு எடை வந்து இவ்வளோ பெற்றிருக்குது ஒயிட்டு. வீரியான் எனப்படும் வைரஸ் துகள்கள் 2 முக்கிய பகுதிப்பொருட்களான கேப்சிட் மற்றும் புரத உறையும் மையத்தில் உட்கரமிலத்தையும் கொண்டுள்ளது. புரத உறை ஏறத்தாழ 2130 அமைப்பில் ஒத்த கேப்சமைகள் என்று அழைக்கப்படும் புரத துணையாளர்களால் ஆனது. சரி, இது வந்து டயக்ராம் வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா புகையிலை தேமல் வைரஸ், இந்த புகையிலை தேமல் வைரஸ் பார்த்தோம்னா பார்க்குறதுக்கு எப்படி தெரியுது, வாழைப்பழ தார் மாதிரி தெரியுது. அந்த வாழைப்பழ தார் மாதிரி இருக்குது இல்லையா, அதெல்லாமே புரத உறை. சென்ட்ரலில் இருக்கிறது ஆர்என்ஏ. அப்போ அந்த ஆர்என்ஏ அப்படிங்கிற மரபு பொருளை என்ன பண்ணுது, சூழ்ந்து காணப்படக்கூடிய அந்த புரத உறை பேர் தான் கேப்சிட் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இந்த கேப்சிட் எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொன்றையும் நம்ம கேப்சோமியர், ஒவ்வொரு வாழைப்பழத்தை என்ன சொல்கிறாங்க நம்ம கேப்சோமியர் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தமாக 2130 கேப்சோமியர் என்ற துணையகங்களால் ஆனது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோங்க. இப்போ புரத உறை அப்படிங்கிறது மொத்தமான அமைப்புக்கு, அதில் கூட ஒவ்வொரு வாழைப்பழம் மாதிரி இருக்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா கேப்சோமியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரியான கேப்சோமியர் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தோம்னா 2130 கேப்சோமியர் என்ற துணையகங்களால் ஆனது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எது, தேமல் வைரஸ். அடுத்தது வைரஸின் மையத்தில் காணப்படக்கூடிய ஓரளி ஆரின்யவை சூழ்ந்து காணப்படுது. அந்த புரத துணையாளர்கள்லாம் இதெல்லாம் சூழ்ந்துருக்குது, ஓரளி ஆரின்யவை சூழ்ந்து காணப்படுது. ஒரு முழு டிஎம்யு துகள் உருவாதற்கு மரபியல் தகவல்கள் முழுவதும் எதில் காணப்படுதுன்னா ஆரின்யவில் தான் உள்ளது. அப்போ ஒரு முழு டிஎம்யு உருவாக்கணும் அப்படின்னா அதற்கான மரபியல் தகவல் எதில் இருக்குதுன்னா ஆரின்யவில் தான் இருக்குது. டிஎம்வி வைரஸின் ஆரின்யே எத்தனை நியூக்ளியோடைடுகளை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறதையும் அங்கே சொல்லியிருக்காங்க. எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6500 நியூக்ளியோடைடுகளை வந்து பெற்றிருக்குது. முக்கியமான பாயிண்ட்டு இது, ஒன் மார்க்கு கேட்கலாம். டிஎம்வி வைரஸின் ஆரின்ஏவில் காணக்கூடிய நியூக்ளியோடைடுகளின் எண்ணிக்கை எப்படின்னா 6500. அடுத்தது நாம் பார்க்குறது T4 பாக்டீரியோ பேஜ். பாக்டீரியோ பேஜ் அப்படின்னா பாக்டீரியங்களை தாக்கி அழிக்கும் வைரஸ்களுக்கு பாக்டீரியோ பேஜ்கள் என்று பெயர் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதன் நேரடியான பொருள் பாக்டீரிய உண்ணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கிரேக்கத்தில் பாஜின் அப்படின்னா உண்ணுவது அப்படின்னு அர்த்தம். இப்போ பாக்டீரியாவை உண்றதுனால தான் அதுக்கு பேர் பாக்டீரியோ பேஜ்கள். இது எங்கேருந்து நம்ம அதிக அளவில் காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா மண்லையும் கழிவு நீர்லையும் பழங்கள் காய்கறிகள் பால் போன்றவற்றில் அதிக அளவில் இது காணப்படுது. அங்கேருந்து இந்த நாம் என்ன பண்ணலாம், பிரித்து எடுத்துக்கலாம். அடுத்து T4 பாக்டீரியா பேஜின் அமைப்பு. T4 பாக்டீரியா பேஜ் தலைப்புரட்டை வடிவம் கொண்டவை. இவை தலை, கழுத்துப்பட்டை, வால், அடித்தட்டு, வால் நார்கள் ஆகியவற்றை கொண்டுள்ளன. சரி, இதை நம்ம டயக்ராமில் கூட பார்க்கலாம். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது பார்க்குறதுக்கு எப்படி தெரியுது, தலைப்புரட்டை வடிவம். இந்த தலைப்புரட்டை வடிவத்தில் தலைப்பகுதி, வால் பகுதி அப்படின்னு இருக்குது. இது தலைப்பகுதி, இது பார்த்தோம்னா வாழ்க்கை. தலைப்பகுதியில் பார்த்தோம்னா உள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏவை சுற்றி எதனால் ஆனது அப்படின்னா புரத உறை. இப்போ புரத உறையால் ஆனது. அடுத்தது பார்த்தோம்னா தலைப்பகுதி, அடுத்தது கீழே உனக்குது வால் உறை அப்படிங்கிறது தான் அந்த பகுதி. அந்த வாலில் சுற்றி இருக்கக்கூடியது தான் உறை. அப்போ அந்த உறை வந்து உள்ளீடற்றது, உள்ளே வந்து ஓட்டையாக இருக்கும். அதில் இது ரெண்டையும் இணைக்கக்கூடிய பகுதி தான் கழுத்துப்பட்டை. அப்போ கழுத்துப்பட்டை அப்படிங்கிறது தலையையும் வாலையும் இணைக்கக்கூடிய பகுதி கழுத்துப்பட்டை. வாளின் அடிப்பகுதியில் பார்த்தா அப்படின்னா அடித்தட்டு என்ன பகுதி காணப்படுது. அடித்தட்டில் பார்த்தா அப்படின்னா இந்த பகுதி முட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பகுதி முட்கள், இந்த முட்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா 6 இருக்குது. வெளியில் 3 தான் தெரியும், அந்த பக்கம் 3 இருக்கும். அப்போ சுற்றியும் அப்படியே எப்படி இருக்கும், பல்லு மாதிரி இருக்கும். அப்போ நங்கூரம் போய் அப்படி நஞ்சுன்னு பிடிக்குதோ அது மாதிரி நங்கூரம் மாதிரியான அமைப்பு தான் இந்த முட்கள், அடித்தட்டில் இருக்கக்கூடிய அந்த 6 முட்களும். அடுத்து பார்த்தோம்னா வால் நார்களும் எத்தனை இருக்குதுன்னா 6 நார்கள் காணப்படுகிறது. இதை நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் அது நடத்தும்போது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரி, அடுத்தது பார்த்தோம்னா நம்ம பார்க்குறது T4 பாக்டீரியா, T4 பேஜ் தலைப்பிரட்டை வடிவம் கொண்டது. இவை தலை, கழுத்துப்பட்டை, வால், அடித்தட்டு, வாழ்நார்கள் ஆகியவற்றை கொண்டுள்ளன. இப்போ தான் சொன்னோம் அருங்கோண வடிவம் கொண்ட தலைப்பகுதி எத்தனை புரத துணையல்களால் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா 2000 புரத துணையல்களால் ஆனது, ஒத்த புரத துணையல்கள் ஆனது. அப்போ இதில் ஒரு கம்பேர் பண்ணிக்கணும்,
டிஎம்யூ அப்படின்னா பார்த்தோம்னா எத்தனை புறத்துணைகள் சொன்னோம், 2130 அப்படி சொன்னோம். இது வந்து 2000 மொத்த புறத்துணைகளால் ஆனது. அதேமாதிரி நீண்ட சுருள் வடிவத்தை கொண்ட வாலின் மையப்பகுதி எப்படி இருக்குதுன்னு சொன்னால் உள்ளீடற்றது, உள்ளே வந்து ஓட்டை இருக்கும் அப்படின்னு சொன்னோம். வாளோட உள்பகுதி தலையுடன் கழுத்துப்பட்டை மூலம் இணைக்கப்படுகிறது. நான் சொன்ன இல்லையா, அந்த வால் பகுதி எதோடு இணைக்கப்படுதுன்னா தலையோடு இணைக்கப்படுகிறது. எதன் மூலம்னா கழுத்துப்பட்டை மூலமாக இணைக்கப்பட்டுள்ளது. வாளின் முடிவு பகுதியில் அடித்தட்டு இணைந்துள்ளது. அடித்தட்டு எத்தனை நாள்கள்னு சொன்னோம், 6 வார நாள்களையும் 6 முட்களையும் பெற்றுள்ளது. இத்தகைய நார்கள் பெருக்கு சுழற்சியின் போது ஓம்பியூரி பாக்டீரியல் செல்ஸுடன் பாஜ் ஒட்டிக்கொள்ள இது உதவுது. நாம் என்ன சொன்னது தான், அந்த 6 முட்களும் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, ஏதோ ஒரு ஓம்பியூரி செல்லு தான் பாக்டீரியாக்கள் ஏதாவது இந்த வைரஸ் வந்து தாக்குது இல்லையா, அப்போ பாக்டீரியாவோட பாக்டீரியா தான் ஓம்பியூரி செல்லு. அந்த பாக்டீரியத்தின் மேலே போய் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா உட்காரும். அது உட்காரது எதன் மூலமாக உட்காருது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த முட்கள் மூலமாக, 6 முட்கள் மூலமாக. அதுதான் சொல்லியிருக்காங்க, பெருக்கம் அடையும் போது ஓம்பியூரி பாக்டீரிய செல்ஸுடன் பாஜிகள் ஒட்டி கொள்ளத்துக்கு அந்த முட்கள் வந்து 6 முட்களும் உதவுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது தலைப்பகுதியில் பார்த்தோம்னா 50 மைக்ரோமீட்டர் அளவுடைய ஈரிலை டிஎன்ஏ மூலக்கூறு இறுக்கமாக அடைக்கப்பட்டுள்ளது. இப்போ தலைப்பகுதியில் தான் டிஎன்ஏ இருக்குது, அந்த தலைப்பகுதி எவ்வளோ அளவுடையதுன்னு கேட்டாங்கன்னா 50 மைக்ரோமீட்டர் அளவுடைய ஈரிலை டிஎன்ஏ வந்து நம்ம இறுக்கமாக அடைக்கப்பட்டுள்ளது. பாஜியின் நீளத்தை விட அதன் டிஎன்ஏ மூலக்கூறின் நீளம் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 1000 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, ஒரு உள்ள இருக்கக்கூடிய டிஎன்ஏ வந்து சுருண்டு காணப்படுது. அந்த சுருண்ட டிஎன்ஏவை என்ன பண்ணுறாங்க, இழுத்து நீளமாக வச்சு பார்க்குறாங்க. இழுத்து நீளமாக வச்சு பார்க்கும்போது அதோட அளவும் தலைப்பரட்டை வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த டி4 பாக்டீரியா பேச்சின் அளவும் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது டிஎன்ஏவை எதை விட அப்படின்னு பார்த்தா அப்படின்னா டிஎன்ஏ அந்த தலைப்பரட்டை சொல்கிறோம் இல்லையா, தலைப்பரட்டை வடிவத்தில் அந்த பாஜோட நீளத்தை விட அந்த பாக்டீரிய பேஜோட நீளத்தை விட டிஎன்ஏ மூலக்கூறு நீளம் பார்த்தோம்னா 1000 மடங்கு அதிகமாக இருக்குதான், அவ்வளோ நீளமாக இருக்குது டிஎன்ஏ அப்படிங்கிறத அங்கே சொல்லியிருக்காங்க. தட்ஸ் ஆல், மீதி வந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.